ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 9th ஸ்டாண்டர்ட் NCERT CBSE சிலபஸ் சாப்டர் 6, லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். அதில் எக்ஸசைஸ் நம்பர் 6.1, ஃபோர்த் சம். ஃபோர்த் சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஃபிகர் 6.16, இஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு டபிள்யூ பிளஸ் ஒய், தென் ப்ரூவ் தட் ஏஓபி இஸ் அ லைன். சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய், அதாவது இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறது இந்த டபிள்யூ பிளஸ் இசட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஏஓபி அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரெயிட் லைனாக ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் என்னவாக இருக்கும், இந்த லைன் வந்து 180 டிகிரியாக இருக்குமா? ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய அப் பார்ட் 180 டிகிரினா டவுன் பார்ட்டும் 180 டிகிரியா? அப்போ இதுவும் இதுவும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, இந்த எக்ஸ் பிளஸ் ஒய், இந்த ஆங்கிள் பிளஸ் இந்த ஆங்கிள் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், டபிள்யூ பிளஸ் இசட்ங்கிறது ஒரு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அப்போ இது 180 டிகிரி அண்ட் இது 180 டிகிரி அப்படியா இருந்தால் ஏ பிளஸ் பி என்னவாக இருக்கும், நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ன்றதை விட இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனுன்னு ப்ரூவ் பண்ண சொன்னதுனால ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு இப்போ தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஆங்கிள் இந்த ஆங்கிளை சுற்றி இருக்க பேலன்ஸ் இருக்க ஆங்கிள் என்னது, மொத்தமாக ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள்லேருந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், அதை ஆட் பண்ண என்ன வரும், 360 டிகிரி வரும். சரியா, ஸோ இது எல்லாமே ஒரு ஆங்கிள் கனெக்டடான ஆங்கிளாக இருக்கிறதுனால மொத்தத்தையும் நான் 360 எடுத்துக்கிறேன். சரியா, ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் ரிஃப்ளெக்ஸாக இருந்தால் இந்த எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத இந்த எக்ஸ் வரைக்கும் இங்கே கொண்டு வந்தோம்னா, அதாவது இந்த இப்படி இருக்க வேல்யூவை இங்கே எக்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா, மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இங்கே செக் பண்ணும்போது இந்த எக்ஸோடு சேர்த்து பார்க்கும்போது 360 டிகிரியா? அப்போ எக்ஸ் மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்குமா? ஓகே, ஸோ இது 360 எடுத்துக்கிட்டோம்னா, இது ஒரு ஆங்கிள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து இப்படி போய் இங்கே வருதுன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி க்ரியேட் ஆகுது. அப்போ அந்த சர்க்கிள் க்ரியேட் ஆகும்போது என்ன ஆகும்னு சொன்னால், 360 டிகிரி நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ப்ளஸ் கொடுத்துருக்க ஆங்கிள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 360 டிகிரி. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ் ஆங்கிள் ப்ளஸ் ஒய் ஆங்கிள் ப்ளஸ் இசட் ஆங்கிள் ப்ளஸ் டபிள்யூடைய ஆங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ன்றதும் ஒரு ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இது சிஓபி, இந்த சிஓஏ இந்த மாதிரி எடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இந்த எக்ஸ் ஒய்னே எடுத்துக்கலாமா? சரி, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நவ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு என்னது, நமக்கு நம்ம 360 டிகிரி சொல்லியிருக்கோம். சரியா, இப்போ என்ன பண்ணுறோம், இது கிவனில் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் இசட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் டபிள்யூ ப்ளஸ் இசட், எது கிவனில் இருக்குது. ஸோ கிவனில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் வர இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் டபிள்யூ ப்ளஸ் இசட் இருக்கு இல்லையா, அதையும் நான் வந்து தனித்தனியாக இங்கே பிரிச்சுக்கிறேன். சரியா, எது இசட் ப்ளஸ் டபிள்யூ அப்படி கூட வச்சுக்கலாம், 360 டிகிரி. சரியா, இப்போ டபிள்யூ ப்ளஸ் இசட் எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எழுதலாமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ஒரு ப்ராக்கெட் ப்ளஸ் இது ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா, ஏன் இது ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறதுனால ரெண்டுத்தையும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சொல்லியிருக்கேன். ஸோ 360 டிகிரி. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய், அப்போ என்ன வரும், 2x ப்ளஸ் ஒய்யா. ஸோ அந்த ப்ராக்கெட் நான் எடுக்காமல் 2x ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, இது 2x ப்ளஸ் ஒய் தான் என்னது, 360. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னவாக இருக்கும், 360 டிவைடட் பை 2 இருக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வருது, எது எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி நமக்கு கிடைக்குதுன்னா, சரி சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளா, எது எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், எதில் இருக்குது, ஏபி லைனில் இருக்குது. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருந்தால் என்னவாக இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் லீனியர் பேர். ஸோ லீனியர் பேராக இருந்தால் என்னவாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு தான் லீனியர் பேர் வரும், ஸ்ட்ரெயிட் லைனுக்கு தான் வந்து 180 டிகிரி வரும். அப்போ எக்ஸ் ஒய் லைஸ் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய் டிகிரி லைஸ் ஆன் ஏஓபி. அப்போ என்னவாக இருக்கும், ஏஓபி இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். சரியா, என்ன கேட்டிருக்காங்க, ஏஓபி இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைனான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், ஏஓபி இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஹென்ஸ் ப்ரூவ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுடைய டவுட்ஸை ஷேர் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் ஹோம் லேர்னிங் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.